அம்மாஸ் கைருசி மரச்சீனி கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். மரச்சீனி கிழங்கு இப்படி தொலி எடுத்துக்கிடணும். தொலி எப்படி எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு இப்படி சின்னதாக கட் பண்ணணும். இப்படி சின்னதாக கட் பண்ணணும். இது இட்லி கொப்பரையில் வச்சு ஆவியில் வேக வைக்கலாம். சீக்கிரம் வேகிற கிழங்குனா ஆவியில் வேக வைக்கலாம். வேகிறதுக்கு நேரம் ஆனால் குக்கரில் வச்சு ஒன்றும் ரெண்டோ விசில் வேக வைக்கலாம். இது இப்போ நான் இப்படி சின்னதாக கட் பண்ணி வேக வைக்க போகிறேன். கிழங்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த கிழங்கு எடுத்து இதில் வைக்கலாம். வச்சு வேக வைக்கலாம். குக்கர்லனா கிழங்கு போட்டு அந்த முங்குற மாதிரி கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு விசில்ல வேக வைக்கலாம். சீக்கிரம் வெந்துடும். ஆன் பண்ணிவிட்டு இது குக்கரில் அடுப்பில் வச்சு இட்லி கொப்பரை அடுப்பில் வச்சு இதை வேக வைக்கலாம். வேகட்டும். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது நல்ல மசிய உடச்சி வைக்கணும். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கறியாப்பிலை, கொத்தமல்லி இல்லை, புதினா இல்லை, இவ்வளோ வச்சுருக்கேன். இதை வெங்காயத்தை இதில் போடுவோம். எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கதும் ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை அதையும் போடுறேன். கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வேகட்டும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம். ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி வச்சுருக்கேன், மிளகத்தல் பொடி. ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிடலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி போடுறேன். இந்த வேக வச்சிருக்க கிழங்கு இதில் போட்டுடலாம்.
நல்லா இப்படி உடச்சி நல்லா உடச்சி வச்சு விட்டுருங்க. இனி இது ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கணும். நல்லா கொஞ்சம் கூடி நல்லா மசிச்சு விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கலாம். இது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கலாம். இப்படி அவ்வளோ சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாவில் முக்கி போட்டு பொரிக்கலாம். உருண்டை பிடிச்சு வச்சாச்சு. இனி அடுத்தது மாவு கலக்கி கடலாம். ஒரு கப்பு கடலை மாவு, கால் கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அரை ஸ்பூன் மிளகாத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணியை போட்டு நல்லா கலக்கி கடலாம். கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றிக்கிடலாம். இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவிலிருந்து கொஞ்சம் கட்டி குறைவாக இருக்கணும். எண்ணெய் சூடாகட்டும். கட்டி சூடாயிட்டு இதில் ஒன்றொன்னா போடுவோம். இந்த மாவில் முக்கி ஒன்றொன்னா போடுவோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு போண்டாவோட மரச்சினி கிழங்கு போண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா வெந்து நல்லா சோப்பாக வரும். அப்போ எடுத்துடலாம், வெந்துருச்சு எடுத்துடலாம். அடுத்தது போடலாம். போண்டா தயாராயிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், எடுத்துடலாம். தயாராயிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.